அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரேபிட்டோட அட்வான்டேஜஸ் பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா, ரேபிட்டோவில் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் தான் நிறைய பார்த்துருக்கோம். நம்ம சேனலில் முதல் முறையாக ரேபிட்டோவில் என்னென்னலாம் நல்ல விஷயம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். ரேபிட்டோ ஒர்க் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களாம் சரி, யாராக இருந்தாலும் வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஒரு சூப்பரான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாகவும் இருக்கும், தெரியாத விஷயமாகவும் இருக்கும், தெரிஞ்சுக்கிட்டு பயன்பட்டுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். பைக் டாக்ஸியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும், ரேபிட்டோ நிறுவனம் தான் முதல் முறையாக பைக் டாக்ஸியை வந்து தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற நிறுவனங்கள், ஓலா இருந்தாலும் சரி, ஊபராக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன சின்ன நிறுவனங்கள், எந்த நிறுவனம் இருந்தாலும் சரி, ரேபிட்டோக்கு அப்புறம் தான் பைக் டாக்ஸின்னு ஒரு விஷயமே அமல்படுத்தினாங்க. இவங்க ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல தான் தன்னுடைய பிரான்ச் ஆரம்பித்து நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் சென்னையில் ஆரம்பித்து ஒரு நல்ல ரீச்லேயே போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். இவங்கள்ட்ட என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, என்னடா அட்வான்டேஜ் சொல்லிட்டு டிஸ்அட்வான்டேஜ்னு நீங்கள் நினைக்காதீங்க. என்ன ஒரே ஒரு விஷயம் தான், அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, கமிஷன் 20% கமிஷன் எடுக்கிறாங்க, அது மட்டும்தான். மற்றபடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா, ஆர்டர் ஃப்ளோ நல்லாவே இருக்கும். இதில் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மைனஸ் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா, ப்ரோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமிஷன் ரொம்ப அதிகமாக எடுக்கிறாங்க, 1000 ரூபா சம்பாரிச்சேன்னா 300-400 ரூபா அவங்களே பிடிச்சிடறாங்க, கமிஷன் எடுத்துறாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, ப்ரோ நான் கமிஷன்லாம் அவங்க பெருசாக எடுத்தாலும் நான் வந்து இன்சென்டிவில் கழிச்சிடுவேன் ப்ரோ, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை ப்ரோன்னு சொல்லி ஒரு இன்னொரு தரப்பு சொல்கிறாங்க. ஸோ இதில் எது உண்மை எது பொய்ன்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ரேபிட்டோ நிறுவனத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, முதல் அட்வான்டேஜ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மற்ற நிறுவனங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பேர் சொல்ல விரும்பலை, மற்ற பைக் டாக்ஸி நிறுவனங்கள்லாம் இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் போய்ட்டு ஆர்டர் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, அந்த இடத்துல டிமாண்ட் இல்லாட்டி உங்களை வெயிட் பண்ண விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஆர்டர் வரும். ஆனால் ரேபிட்டோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரிக் இருக்குது. என்னென்னா, நீங்கள் ஒரு ஆர்டரை எடுக்கிறீங்க, எடுத்துகிட்டு திருப்பி கஸ்டமர் கொண்டு போய் இறக்கி விட்றீங்க அப்படின்னா, நீங்கள் ஆர்டர் ஆஃப்லைன் போடக்கூடாது, அப்படியே ஆன்லைன் ரெகுலராக நீங்கள் எல்லா ஆர்டரையும் அக்செப்ட் பண்ணுறீங்க, ஸ்கிப் பண்ணாமல் எல்லாரும் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு விடவே மாட்டான். எங்கே இருந்தாலும் 2 கிலோமீட்டர் பிக்கப்பாவது போட்டு 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 உங்களுக்கு, நீங்கள் எப்போ ஆஃப்லைன் போடுறீங்களோ அப்போ வரைக்கும் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ரேபிட்டோ நிறுவனத்திலேருந்து. நீங்கள் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. ரேபிட்டில் நீங்கள் வந்து ஆர்டரை ஸ்கிப் பண்ணுவீங்க, இப்போ லாங் பிக்கப்பு போய் எடுக்க மனு ஸ்கிப் பண்ணுவீங்க அப்படின்னு இருக்க டைமில் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டரை ஸ்லோ பண்ணுவாங்க. நீங்கள் எல்லா ஆர்டரும் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ நீங்கள் ஈவினிங் முடிக்கிற வரைக்கும் கூட உங்களுக்கு ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு மேலேயே சம்பாதிக்கலாம். கமிஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போகும். இந்த கமிஷனை எப்படி நம்ம பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது, இதில் என்ன அட்வான்டேஜஸ் நீங்கள் கேட்கலாம். கமிஷன் தான் 20% எடுக்கிறாங்களே, இதில் என்ன நீ அட்வான்டேஜ்னு சொல்கிற, நீங்கள் நிறைய பேர் சிந்திக்கலாம். என்னென்னா, அவங்க வந்து ஒரு காலையிலையும் மதியம் வந்து பார்த்தீங்கன்னா, ரேபிட் நிறுவனத்துலேருந்து ஒரு ஸ்லாட் ஒன்று கொடுப்பாங்க. இத்தனை ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறைய பேர் இந்த கமிஷன் போகக்கூடாதுக்காண்டி இந்த இன்சென்டிவ்ஸை கம்ப்ளீட் பண்ணி விட்ருவாங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெருசாக கமிஷன் வந்து போகிற மாதிரி நமக்கு தெரியாது. ஒரு 5 ரூபா 10 ரூபா நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். சரி, இன்னொரு அட்வான்டேஜ், பெரிய அட்வான்டேஜ் என்ன பண்ணால், என்னடா 70 ரூபா 80 ரூபா இன்சென்டிவ்லாம் ஓட்ட முடியுமா அப்படின்னு கேட்டால், கஷ்டம்தான், நீங்கள் உங்கள் தரப்பு எனக்கு புரியுது. ஆனால் அவங்க வீக்லி இன்சென்டிவ் ரேபிட்டோ நிறுவனத்தில் கொடுக்குறாங்க. மற்ற எந்த நிறுவனம் கொடுக்காத ஒரு விஷயத்தை வீக்லி இன்சென்டிவ் ரேபிட்டோ நிறுவனம் கொடுக்குறாங்க. இந்த வீக்லி இன்சென்டிவ் அப் டு 1000 ரூபா வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம். நிறைய பேர் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுற நிறைய நண்பர்கள் நான் கண்கூட பார்த்துருக்கேன், அந்த அமௌண்ட்டை சம்பாதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேபிட்டோ நிறுவன ஆஃபீஸுக்கு நீங்கள் போனீங்கன்னா நல்லாவே ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. ஒரு சில விஷயங்கள், இப்போ ஜாயினிங்லாம் போனோம் போனால் நல்லாவே அவங்க ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ணி நல்லா பண்ணுறாங்க. ரொம்ப மண்டையாலாம் பேசலை, நல்லா தான் ரெஸ்பெக்ட் கொடுத்து பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ தான் ரேபிட்டோ பைக் டாக்ஸியை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு மற்ற நிறுவனங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இல்லை இந்த நிறுவனத்தை பற்றி நான் சொல்ல மறந்த விஷயங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சாலும், நீ வீடியோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் தாராளமாக பண்ணலாம். நம்ம அடுத்தடுத்த வீடியோவை மறக்காமல் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தவங்க நன்றி, வணக்கம்.